ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெப்பர் சிக்கன் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வாணலியில் எப்பவும் போல் எண்ணெய் ஊற்றிப்போம். நான் வந்து அது சின்ன கரண்டி தான், சின்னதாக நம்ம தோசை ஊற்றுற கரண்டி. ஸோ நான் ஒரு 10 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளானது, யார் வேணாலும் செய்யலாம் இந்த பெப்பர் ஃப்ரை. எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. அந்த ஸ்டேஜில் வந்துட்டு 2 பட்டை, 1 இலை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு இதெல்லாம் போட்டுப்போம். அது நல்லா வீடிக்க ஆரம்பிக்கிறதுக்கு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுப்போம். அது நல்லா பொரித்த உடனே 1/5 வரமிளகாய் எடுத்து போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மிளகாய் இது மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு 1/5 எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும் அந்த மிளகாய். ஸோ நான் 1/5 மிளகாய் எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அதை நல்லா கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணேன். அதை நல்லா வறுத்து எடுத்துட்டதுக்கப்புறம் 1 வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கேன். அதை வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா வறுத்துக்கிறேன். இது நல்லா வந்துட்டு ப்ரௌனிஷாக வரணும், ரொம்ப நல்லா வதங்கணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் வதக்குங்க. கொஞ்சம் நல்லா வதங்கணுன்றதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ வந்துட்டு நம்ம ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகும். நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்குள்ளே பெப்பர் சிக்கனுக்கு மசாலா ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். வாங்க, இது வதங்கிட்டே இருக்கட்டும். இப்போ வந்துட்டு நம்ம ஒரு மிக்சியில் வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு மிளகு எடுத்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கார சரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் வந்துட்டு சோம்பு எடுத்துக்கிறேன். ரெண்டு ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம். நீங்கள் வந்துட்டு மிக்சியில் போட்டுக்கலாம், எல்லாம் அம்மியில் போட்டும் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் ரொம்ப பவுடர் ஆக்காமல் கொஞ்சம் குறை குறைன்னு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் குறை குறைன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அது கூட வந்து 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு இஞ்சி பூண்டு நறுக்கி போட்டாலும் ஓகே, துருவி போட்டாலும் ஓகே. ஆனால் வந்துட்டு எங்கள் வீட்டு சின்ன பிள்ளைங்க வந்து அந்த இஞ்சி பூண்டெல்லாம் எடுத்து போட்டுருவாங்க. ஸோ நான் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சி போட்டுக்கிறேன். சின்ன பிள்ளைங்க இருந்தாக்கா இஞ்சி பூண்டு நறுக்கி போட தேவையில்ல, அவங்க வாயில் போய் கொஞ்சம் இது பண்ணும். நம்ம இந்த மாதிரி போட்டுக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும், நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா வதக்குங்க. நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ நல்லா வதக்கிக்கோங்க. அப்படி உங்களுக்கு வந்து சிக்கன் நல்லா வேகணும் அப்படின்னாக்கா நீங்கள் நல்லா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மற்றபடி வேண்டாம், தண்ணி வேண்டாம், ஆயிலே வேகும். நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் பச்சை மிளகாய் 4 ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாய் வந்துட்டு ஃபுல்லாக கீறாதீங்க. இந்த மாதிரி 1/2 சைஸ்க்கு கீறி வச்சுக்கோங்க. நான் முழுசாக கீரல பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் கீறிக்கோங்க. கொஞ்சம் விட்டு கீறினா நல்லாயிருக்கும். 4 ஆட் பண்ணிக்கிறேன் பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் கூட உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு 4 பச்சை மிளகாய் வந்து கரெக்டாக இருக்கும்.
அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் அடி பிடிக்கும், பார்த்து இது பண்ணுங்கள், கொஞ்சம் ஸ்லோவில் வச்சே பண்ணுங்கள். இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா அந்த அந்த பவுடரை வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் போட்டு வதக்கிக்கலாம். உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் ஆயில் தேவைன்னா கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நான் தண்ணியில் தான் ஆட் பண்ணிப்பேன் அப்படின்னாலும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆயிலில் செஞ்சால் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் ஹோட்டல் ஸ்டைலில். நல்லா வறுத்துக்கோங்க அதையும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வந்து சிக்கன் ஆட் பண்ணிப்போம். நல்லா எலும்பு இல்லாதது தான் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1/4 கிலோ சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து சிக்கனில் எதுவும் போட்டு ஊற வைக்கல, நார்மல் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டோம், நல்லா வதக்கிட்டே இருங்க, அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. ஸ்லோவில் வச்சே கிண்ணுங்க, ஸ்பீட்லாம் வைக்காதீங்க, ஸ்லோலியே இருக்கட்டும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் நிஜமாகவே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டே எண்ணெய் ஊற்றிடாமல் நீங்கள் வதக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஆட் பண்ணினே வதக்குங்க, அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை வந்து இந்த சிக்கனுக்கு சூப்பராக இருக்கும், அந்த ஸ்மெல்க்கும் கருவேப்பிலை ஸ்மெல்க்கும் சூப்பராக இருந்துச்சு. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள் நம்ம சிக்கன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. லாஸ்ட்டாக வந்து நான் 1 ஸ்பூன் வந்து தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன், அந்த வீடியோ டெலிட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் 1 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிக்கன் நல்லா வெந்திருக்கா பாருங்கள், என்னோடய சிக்கன் நல்லா வெந்துருச்சு பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது, செம ஸ்மெல்லு. சிக்கன் வெந்திருக்கா நல்லா பார்த்துட்டு கொத்தமல்லி தூவி விட்டுக்கோங்க. நம்ம பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள் எண்ணெயெல்லாம் அடியில் போயிட்டு செமையாக இருந்துச்சு. நான் இப்போ எண்ணெயிலேயே தான் இதை வதக்கியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.